guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலுக்கு ரெப்பு சந்திக்கீங்கன்னா நான் தான் சஞ்சனா. இன்னுமே என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அப்படியே நோட்டிபிகேஷன் பட்டன் அப்படியே தட்டி விட்டுருங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி வந்து இன்னைக்கு லீவ், என் யூனிவர்சிட்டி இன்னைக்கு லீவ். எனக்கு இன்னைக்கு லஞ்ச் கேட்டேன் நான் எங்கள் அம்மா கிட்ட, லஞ்ச் என்ன பண்ணிட்டீங்கன்னு ஏதோ கூட்டு பொரியல் ரசம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ மை காட், நோ, ஐ செட் நோ, நான் வந்து எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு இந்த லஞ்செல்லாம் எனக்கு கொடுத்துடாதீங்க, நான் வந்து உங்களுக்கு லஞ்ச் வேணா நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள் தயவு செஞ்சு இந்த லஞ்ச்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ரைஸ், இந்த எப்பவுமே நம்ம ரைஸ் தான் ஒரு ட்ரெடிஷனல், அதனால வந்து தப்பு சொல்ல மாட்டேன். பட் டெய்லி இதே இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு வந்து போர் அடிக்கும், அதே சாம்பார், அதே ரசம், அதே கூட்டு பொரியல் எல்லாம் பார்த்து. இப்போ நான் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன், இன்னைக்கு நானே லஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஒன்றும் பெரிய லஞ்ச்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான லஞ்ச் தான். ஐ எம் கோயிங் டு மேக் ஒயிட் சாஸ் மேக்ரோனி தான் நான் பண்ண போகிறேன் இன்னைக்கு. அண்ட் இங்கே வந்து நான் பொருள்லாம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கேன், காட்டுறேன். அண்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா குக்கிங்னு நான் எப்பவுமே சொல்லிப்பேன் நினைக்கிறேன், குக்கிங்னு ஒரு விஷயம் வந்து நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வரும். ஸோ நம்ம எவ்வளோ ஹாப்பியான மூடில் குக் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா ஃபுட் வந்து வரும், கண்டிப்பாக வரல. ஸோ நான் இன்னைக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஹாஃப் லிட்டர் மில்க் நான் வந்து மெஷரிங் ஜாரில் நான் எடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா மாவு நான் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் இங்கே வந்து. ஐ மீன் 1 kg இருக்குது, பட் நான் 1 kg யூஸ் பண்ண போகிறதில்லை. அது ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் வந்து 2 நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 450 grams போன்லெஸ் பிரெஸ்ட் பீஸ் சிக்கன் நான் வந்து எடுத்துருக்கேன், பாப் பண்ண கார்லிக் வந்துருக்கு. அண்ட் இந்த மேக்ரோனி தான் நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் இங்கே நான் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். அது போக நம்மளுக்கு வந்து பெப்பர், சீசனிங் பவுடர்ஸ்லாம் நான் இருக்குது, நான் வந்து இன்னும் பண்ண உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்னென்னா, நம்ம சிக்கன் இங்கே 450 grams சிக்கன் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் இது பவுல் சின்னதாக இருக்கிறனால வந்து நம்ம மேரினேட் பண்ண முடியாது. இந்த சிக்கனை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து பெப்பர் அண்ட் சால்ட் இது ரெண்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து சைடில் வந்து நான் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் தட்டை போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இது ஏன்னா நான் இந்த சிக்கனை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மேக்ரோனியை வந்து பாயில் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏற்கனவே நான் எடுத்து இங்கே சைடில் வச்சுக்கிட்டேன் நான் ஏற்கனவே. ஸோ அந்த வீடியோ கிளிப்பை வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே கைஸ், பாஸ்தாவை பாயில் பண்ணுறதுக்காக எனக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து பேனில் வந்து சூடு பண்ணிக்கிறேன். ஓரளவு சூடு பண்ண அப்புறம் அது வந்து உப்பும் ஆயிலும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஆயில் எதுக்குன்னா பாஸ்தா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ஃபில்டர் பண்ணும்போது அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் அது ஒட்டாமல் இருக்கும். ஸோ நல்லா பாயிலிங் டெம்பரேச்சர் வரும்போது பாஸ்தாவை நீங்கள் போட்டுக்கோங்க. பாஸ்தா வந்து ஒரு 15 minutes இருந்தால் போதும், ஏன்னா பாயிலிங்கில் இருக்கும்போது தான் நம்ம போடுறோம். ஸோ 80-85% வந்து பாஸ்தா குக் ஆனால் போதும். ஓகே, சிக்கனை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இட்ஸ் அன் இர்ரெகுலர் ஷேப்னு சொல்லலாம், ஐம் நாட் பர்ஃபெக்டான க்யூப்லாம் நான் கட் பண்ணுறேன். இர்ரெகுலர் ஷேப்லேயும் நான் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டேன் நான் வந்து குட்டி குட்டியாக. ஸோ இதை வந்து இப்போது கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்குவாங்க, ரொம்ப இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர். ஸோ நான் தாராளமாக 1 spoon பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க, அது அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டுருக்கோங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அந்த சாஸ்ல எப்படி இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இதை. ஸோ அது கரெக்டாக நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி டேலி ஆயிடும் நமக்கு. இது ஸ்பூன்லாம் எதுவும் போடாதீங்க, நல்லா கையை விட்டு நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டோம். இந்த டைம்ல வந்து நீங்க ஸ்டவ்ல போய் மேக்ரோனியை வந்து நீங்க ரெடி பண்ணலாம். 10-15 minutes மட்டும் இதை சைடில் எடுத்தால் போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் நான் ஃப்ரை தான் பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி அந்த சாஸ்ல தான் போட போகிறோம். இந்த டைமில் இந்த கேப்பில் கூட நீங்கள் வந்து மேக்ரோனியை வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டு அது கூட சைடில் எடுத்துடும். பட் நான் ஏற்கனவே பாயில் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் போயிட்டு இருக்கு இப்போ அந்த டைமில். இந்த சிக்கன் இப்போ தான் நீங்கள் யாரோ வெஜிடேரியன்ஸ் யாரோ இருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு நான் ஆட் சம் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கார்ன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நான் இன்றைக்கி எனக்கு சிக்கன் இருக்கிறதுனால நான் சிக்கன் வச்சு நான் பண்ணுறேன். யா காய்ஸ், பார்த்தீங்கன்னா 10 minutes ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேன் ஒரு அளவுக்கு வந்து சூடாயிடுச்சு, 2 tablespoons ஆயில் ஊற்ற போகிறேன். இந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும்.
வந்து ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த எடுத்துருக்க மேரினேட் பண்ண சிக்கனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெட் பண்ணி நான் போட போறேன். ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ கரெக்டாக இருக்கும் டைமில் ஸோ உங்க தெரியும் ஒரு மாதிரி கோல்ட் கோல்டாக தெரியும் அந்த ப்ரௌனிஷாக. ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கோங்க வெளியில். ஸோ ஃபைனல் டாஸ் இது ஃபைனல் டாஸ் வந்து நம்ம எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேஸ்ட் இட். ஒரு சாஃப்டா இருக்கும் பிளஸ் இது வந்து கோல்டன் ப்ரௌன்ல மாற ஸ்டேஜ் ஆகுது. அந்த டைம்ல வந்து நம்ம இந்த சிக்கனை எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் உப்பு லைட்டா போட்டுக்கிறேன். ஏன்னா சிக்கன் நம்ம போட்டோம் அண்ட் வந்து நம்ம வந்து மேக்ரோனி வந்து வேக வைக்கும் போது நம்ம போட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா திருப்பி சாஸ் பண்ணும்போது நம்ம உப்பு போடணும். வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணும் போதே போட்டுக்கலாம். நான் ஏன் போடலன்னா டக்குன்னு ஆனியன் ஃப்ரை ஆயிடும். எனக்கு வந்து ஆனியன் ஸ்லோவாக தான் ஃப்ரை ஆகும்னு நினைச்சேன். சிக்கன் கூட ஒன்றும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும்னு நினைச்சேன். அதனால வந்து உப்பு அந்த டைம்ல நான் போட்டுக்கிறேன். நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து எடுத்து பவுல்ல திருப்பி ஷிஃப்ட் பண்ணுமா இல்லாட்டி அப்படியே சைட்லயே வச்சுக்கலாம் நம்ம வந்து. அண்ட் இப்போ வந்து நம்ம சாஸ் ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம். ஆக்சுவலி இட்ஸ் வெரி சிம்பிள். மேபி நான் வந்து காம்ப்ளிகேட்டடா காட்டலாம் பட் இது வந்து அவ்வளோ சிம்பிளான டிஷ். எனக்கு வந்து இன்னைக்கு இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அப்பப்போ இது வாயில போட்டுக்கலாம். இன்னமும் நல்லா சூடான அப்புறம் 8 டேபிள் ஸ்பூன் என்னடா நீ 8 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன்னு எது கண்டிப்பாக ஷாக் ஆகிங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு நான் மட்டும் சாப்பிட போகிறது இல்லை, ஃபுல் ஃபேமிலிக்கு நான் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து 8 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஸோ 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மைதா மாவு போடணும் கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா பட்டரை வந்து நான் கட் பண்ணி இப்போ போட போகிறேன். யூஸ் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து மைதா மாவு வந்து 8 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இருக்கும் அண்ட் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஹாஃப் கப் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஸ்லோவா நான் ஊத்தி நான் வந்து விஸ்க் பண்ணிக்க போறேன். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி திக் ஆகும். ஸோ திக்கா போய் தெரிஞ்சிடும். கொஞ்சோண்டு உப்பு பாஸ்தா ஸ்பைசஸ் இப்போ போடுறேன் நான்.
மல்லி கொஞ்சம் பெப்பர் பவுடர் தட்ஸ் இட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ண மேக்ரோனிங் இருக்கு நான் ஆட் பண்ணப் போறேன் கொஞ்சம் தான் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா பாஸ்தா ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் பாருங்க ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் சீஸ் போட்டு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஐம் கோயிங் டு ஹேவ் இட் Hi guys, that's it in the video. I hope you like this video. Give me a thumbs up and don't forget to like, comment, share and subscribe to my channel. Kooda seekra ungala adutha video la sandhikkiren. Stay blessed and stay positive. And bye.